தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த நாளுங்க இன்னைக்கு. போயஸ் காரில் 22ஆம் தேதி அம்மா அடிச்சு சாவடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு ஜனங்கள்லாம் படுத்ததுக்கு அப்புறம் கொண்டு நீ அப்பாலோவில் ஆம்பளை வேலை கொண்டே போட்டிருக்கிற. நாங்களாம் ஏமாந்துருந்தேன். இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்தினாங்க. இன்னைக்கு சசிகலா குடும்பம் எதனாலங்க நான் எங்கள் அம்மாவை சாவடிச்சாங்க. அவங்க அம்மாவோட சொத்தை அனுபவிக்குவா. பொதுச் செலவு ஒன்று தேர்ந்தெடுத்தாங்களா மூடிக்கினு இருக்க வேண்டியதானே. எதுக்கு உனக்கு சிஎம் பதவி வந்துச்சு? எங்களுக்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் அறிமுகம் கட்டு போனது எங்கள் அம்மா தாங்க. இன்னைக்கு கட்சி தொண்டர்லாம் நாங்கள் ரோட்டில் நின்றுக்கிறோங்க. புரட்சி தலைவி அம்மா செத்த நாளுங்க இன்னைக்கு. நாங்கள் உண்ண உணவண்டி தூக்கல்ல நாங்கள் செத்து நிற்கிறோங்க. 1 வருஷமா இன்னைக்கெல்லாம் எங்களால் பதவி கொடுத்த அழகு பார்த்த தெய்வங்க எங்கள் அம்மா. நாங்கள் ரோட்டில் நடந்தால் எங்கள் அம்மா சிரிப்பை பார்த்தோங்க. கார்டனில் எங்கள் அம்மாவோட புண் சிரிப்பை நாங்கள் பார்த்து எங்களுக்கு சோறு இறங்கலைங்க. இன்னைக்கு எங்கள் அம்மாவை நினைச்சு சாவடிச்சுட்டு இந்த சசிகலா குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டை கைப்பற்ற நினைக்குது. எப்படிங்க விட முடியும்? கட்சிக்காரங்க நாங்களாம் இன்றைக்கி ரோட்டில் நின்றுக்கிறோங்க. இந்த பொம்பளை நினச்சிருந்தா இன்னைக்கு ஐயாவை இன்றைக்கி சிஎம் ஆக்கி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிடுவாங்க. ஒழுங்காக இருந்திருந்தா. என் பேர் மஞ்சுளா, மதுரவாயல் பகுதி இணைச்சலாளர் நான்.